பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கடல் தாண்டக்கூடிய பறவைகள் எல்லாம் இளைப்பாறதுக்கு எந்த மரமும் இல்லை அப்படின்னாலுமே கூட உற்சாகமாக கண்டங்களை தாண்டி போகுமா, அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய உற்சாகம் தரக்கூடிய வகையில் பல புதிய நிகழ்வுகளோடு இன்னைக்கு உங்களை வணக்கம் பொதிகை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மனிதர்களை மா மனிதர்களாக மாற்றக்கூடிய வகையில மனிதராலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம்னா திருக்குறள். இன்னைக்கான திருக்குறள், பரிந்தோம்பி பற்றேற்றம் என்பர் விரிந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். இதற்கான பொருள், விருந்தோம்பர்களை ஓம்பி அவங்களுக்கான வேள்விகளில் ஈடுபடாமல் ரொம்ப சிரமப்பட்டு பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியில் பொருட்கள் எல்லாம் இழந்ததுக்கப்புறமா விருந்தினரையும் இழந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவாங்களாம். வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக யோகம் வென்று இன்னைக்கு சசங்காசனம் எப்படி செய்யறது அப்படிங்கறத சவுந்தரராஜன் ஆசிரியர் அவர்கள் சொல்லித்தராங்க, சுகந்தி நம்மளுக்கு செய்து காட்டுறாங்க, வாங்க தெரிஞ்சுக்கலாம். பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நாம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80-90 பயிற்சிகள் விதவிதமாக அசைந்து முன்னால் குனிந்து பின்பக்கமாக சாய்ந்து என பல்வேறு பயிற்சிகள் பார்த்துருக்குறோம் இல்லையா. இப்படி அசைவது தான் பயிற்சியா அப்படின்னா யோக மரபு இன்னொரு ஒரு முக்கியமான கருதுகோளை முன்வைக்கிறாங்க. பதஞ்சலி மாதிரியான யோகியர் என்ன சொல்கிறாங்கன்னா, பயிற்சிகளில் 8 படிநிலைகள் இருக்குது. அஷ்டாங்க யோகம்னே பேர் அதுக்கு. அஷ்டாங்க யோகம் என்றால் 8 அங்கங்களான ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், சாதாரண மனிதனிலிருந்து இந்த அஷ்ட அங்கத்தின் மூலம் உயர் மனித நிலையை அடைய முடியும் என்பதுதான் அஷ்டாங்க யோகத்தோட அடிப்படை. அப்போ இந்த அசைந்து கை காலை நீட்டி அல்லது மூச்சை பிடித்து மூச்சை வெளியே விட்டு செய்யக்கூடிய பயிற்சி திட்டம் ஒரு புறம். இன்னொரு பயிற்சி திட்டம் இருக்குது, அசைவே இல்லாமல் இருத்தல். ஏன் அசைவே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு முறை நாம் அசையும் பொழுதும் இந்த உடல் ஆற்றலை சக்தியை செலவழிக்க வேண்டியிருக்குது. அப்போ ஆற்றலை சேமிப்பதற்காக நீங்கள் ஒரு பயிற்சியை பண்ணுறீங்க, இல்லை நைட்டு நல்லா தூங்குறீங்க, இல்லை நல்ல உணவு உட்கொள்கிறீங்க, இது ஆற்றலை சேமிப்பதற்கு. சேமித்த ஆற்றலை தேவையற்ற விதத்தில் செலவு செய்யக்கூடாது என்பதுதான் யோகத்தின் அடிப்படை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று, நீங்கள் இது போன்ற ஆசனம் போன்ற பயிற்சிகளின் மூலமாக எனர்ஜியை அக்யுமுலேட் பண்ணிக்கலாம், சக்தியை சேமித்துக்கொள்ளலாம். தென் அந்த சேமித்த சக்தியை வேறு உயர் காரணங்களுக்காக நீங்கள் செலவழிப்பதற்காக உள்ளே தேக்கி வைக்கவும் தெரிஞ்சிருக்க வேண்டும். எப்படி தேக்கி வைப்பது என்றால், அசைவு இல்லாமல் இருத்தல். அதனால தான் அது பேர் பிரத்யாகாரம்னு ஒரு முக்கியமான பயிற்சி திட்டத்தை பதஞ்சலி மாதிரியான யோகியர் முன்வைக்கிறாங்க. பிரத்யாகாரம்னா என்ன அப்படின்னா, வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ், புலன்களை உள்நோக்கி திருப்புதல்னு அர்த்தம். புலன்களை உள்நோக்கி திருப்புதல்னா என்னென்னா, நமக்கு 5 சென்ஸ் ஆர்கன் இருக்குது இல்லையா, 5 உணர்வு உறுப்புகள் அல்லது 5 உணர்வு சார்ந்த உறுப்புகள் இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னா, தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்குது. நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் இங்கே ஒரு அகர்பத்தி ஏற்றி வச்சுருந்தாங்கன்னா அதோட ஸ்மெல்லும் எனக்கு உள்ளே வருது. அப்புறம் நான் அந்த அகர்பத்தி ஸ்மெல் மூலமாக ஒரு பர்டிகுலர் எண்ணம் எனக்கு உருவாகுது. அந்த எண்ணத்தின் மூலமாக இந்த உணவு நல்லா இருக்குமே அப்படின்னு என்னோட இந்த உணர்வு சார்ந்த சுவை சார்ந்த சுவை நாளங்கள் இருக்குல்ல நாக்குக்குள்ள, அது ஒரு உணர்ச்சியை தூண்டி விடுகிறது. அப்போ தொடர்ந்து இந்த 5 புலன்களும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த உடம்பு ஏசியில் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுது, இல்லாட்டா ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுது. இப்போ அந்த 5 உறுப்பும் 5 புலன்களும் தொடர்ந்து வெளிநோக்கி பயணித்து கொண்டே இருக்கிறது. நல்லா தூங்கக்கூட இல்லை, அரையும் குறையுமா தூங்கியிருக்கோம், நல்ல ஒரு சக்தியான உணவு சாப்பிடலை, ஏதோ கிடைத்த உணவை சாப்பிட்ருக்கோம். அப்போ அக்யூமுலேட் பண்ண எனர்ஜி என்னமோ கொஞ்சம்தான், ஆனால் செலவழிக்கிறது என்னமோ கண்ணா பின்னான்னு செலவழிக்கிறோம். அப்போ 5 சென்ஸ் ஆர்கனையும் ஒரே நேரத்தில் பழக்கப்படுத்தி மட்டுமே இந்த மனிதம் தன்னுடைய இருப்பை நிரூபித்து கொண்டே இருக்கிறது அப்படி சொல்லணும். அப்போ 5 ஆர்கனையும் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய ஒருத்தருக்கு எனர்ஜி விரயம், சக்தி விரயம் ஆகிக்கிட்டே தான் இருக்குன்னு அர்த்தம்.
அப்போ இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா, இந்த பிரத்யாகாரம் என்பது இந்த ஐந்து புலன்களையும் உள்நோக்கி திருப்புவதன் மூலமாக நீங்கள் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறதை நிறுத்திடுவீங்க, ஆற்றல் விரயமாகாமல் சேர்த்து வைக்கப்படும். அப்போது இந்த பிரத்யாகாரத்தில் ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ப்ராக்டிஸ், ஒரு ஒரு மிகப்பெரிய பாடத்திட்டம் இருக்குது. உதாரணமாக காயஸ்தைரியம் அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்குது. காயஸ்தைரியம் என்றால் காயம் என்றால் உடல், ஸ்தைரியம் என்றால் ஸ்திரமாக நிறுத்துதல்னு அர்த்தம். அதில் என்னென்னா, ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்கார்ந்து உடலை அரை மணி நேரத்துக்கு கவனித்து கொண்டே இருத்தல். அப்போ என்ன ஆகிடுது, நீங்கள் கண்கள் மூடி இருக்கணும், உடல் அசைவின்றி இருக்கணும், மூச்சில் எந்த மாற்றமும் நீங்கள் செய்ய வேண்டாம், இயல்பான மூச்சோடு இருக்கட்டும், யாரு கூடையும் பேச வேண்டாம், எதுவும் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட வேண்டாம், அஞ்சு சென்சார்களும் ஸ்டாப் ஆயாச்சு. அப்போ என்ன ஆகிடும், நீங்கள் அரை மணி நேரம் இல்லை 15 நிமிடம் அந்த நிலையில் இருந்தால் கூட அரை நாள் எந்த அளவுக்கு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அது எல்லாமே சேர்த்து வச்சாச்சுன்னு அர்த்தம். இப்படித்தான் யோக மரபு பயிற்சியை செய்வதன் மூலமாக அடையக்கூடிய எனர்ஜி, அப்புறம் ஒரு பயிற்சியை செய்யாமல் சும்மா உட்கார்ந்து கவனிப்பதன் மூலமாக அடையக்கூடிய எனர்ஜின்னு ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்று அந்த வகையில் மிக முக்கியமான பயிற்சி, அதாவது ஒருத்தரை இந்த பிரத்யாகாரம் நோக்கி கூட்டி போகக்கூடிய பயிற்சியாக, அதற்கு உடம்பு தயாராகணும் இல்லையா. காயஸ்தைரியம் அப்படின்னா உடல் வந்து அப்படியே ஒரு மரம் மாதிரி அல்லது ஒரு கற்சிலை மாதிரி நிற்கணும் அப்படின்னா அதற்கு சில அடிப்படை தகுதிகள் தேவை. அந்த அடிப்படை தகுதியை வரவழைப்பதற்கு முக்கியமான பயிற்சியாக சசங்க ஆசனம் என்கிற இந்த ஆசனம் உதவிகரமாக இருக்கும். சசங்கம் என்றால் மூன், நம்முடைய நிலா, நிலாவுக்குள்ளே அது ஒரு 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 மங்கலான ஒரு வடிவம் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னா ஒரு யாரோ குனிஞ்சு உட்கார்ந்துருக்கிற மாதிரி அல்லது ஒரு முயல் படுத்திருக்கிறது போன்ற ஒரு ஒரு உருவகம் ஒன்று இருக்கும். யோக மரபில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உருவகம் தான் ரொம்ப முக்கியம் இங்கே அப்படின்னு. அந்த நிலையில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முதலில் நீங்கள் வஜ்ராசனம் என்னும் நிலையில் அமர்ந்து மெதுவாக கைகளை மேல் நோக்கி உயர்த்தி மூச்சு உள்ளே வரும்போது, மூச்சு வெளியே செல்லும் பொழுது முன்புறமாக குனிந்து முடிந்தால் உங்களுடைய நெற்றி அல்லது தாடை பகுதியை எடுத்துக்கொண்டு போய் தரையில் தொட முயற்சி செய்யலாம். கைகள் நீட்டிய நிலையிலே இருக்கட்டும், எல்போ பெண்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணலாம். சிலருக்கெல்லாம் வந்து லோவர் பேக் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், இவ்வளோ தூரம் கீழே போக முடியாது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கைகளை இப்படி ஃபிஸ்ட் மாதிரி பண்ணி அது மேலே வச்சுக்கலாம், இல்லை முன்னாடி ஒரு தலையணை போட்டு அந்த தலையணை மேலே தலையை கொண்டு போய் வச்சுக்கலாம். முழுவதுமாக கீழே போக முடியாதவங்க, முடிந்தவர்கள் முழுவதுமாக மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே முன்னோக்கி சாய்ந்து மூச்சு உள்ளே வரும்போது மெதுவாக மேல் நோக்கி ஏறி கைகளை கீழே போட்டு விட்டால் ஒரு ரவுண்டு. அது மாதிரி நீங்கள் தொடர்ந்து 5 ரவுண்ட் பண்ணலாம். இன்றைக்கி இவங்க சும்மா கை கீழே போட்டது வந்து இந்த உங்களுக்கு காட்டணுமே அப்படின்றதுக்காக டெமான்ஸ்ட்ரேஷன் தான். நீங்கள் ஒவ்வொரு முறையும் கை கீழே போட வேண்டாம், தொடர்ந்து 5 முறையும் செய்து விடலாம். அல்ல உங்களுக்கு கை தூக்கி இருக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தால் கையை ஒவ்வொரு முறையும் கீழ் நோக்கி இறக்கி கொள்ளலாம். இது நான் சொன்னது இந்த சசங்காசனம் வெறும் காயஸ்தீரியம்னு சொல்லக்கூடிய அல்லது பிரத்யாகார பயிற்சிக்கு தயார்படுத்துவது மட்டும் இதன் நோக்கம் அல்ல. ஒருத்தருக்கு டைஜஸ்டிவ் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க, உணவு உட்கொள்கிறார் ஆனாலும் எப்பவும் ஃபட்டிகா ரொம்ப சோர்வாகவே இருக்கார் அப்படின்னா, இந்த பயிற்சி அந்த மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய உணவு உட்கொள்ளுதல், உட்கொண்ட உணவிலிருந்து சரியான அளவு எனர்ஜியை அதோட சக்தியை அதன் சாரத்தை இந்த உடலுக்குள் மீட்டெடுத்தல் போன்ற அந்த மெட்டபாலிக் ரேட் இருக்கு இல்லையா, அதை சரிப்படுத்துறதுல சசங்காசனம் மிக முக்கியமான பயிற்சி. அதுலேயும் இப்போ ஒருத்தருக்கு இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு சொல்லக்கூடிய டிஸ்கில் வந்து ஏதோ ராங் சிட்டிங் போஸ்டர், ஸ்டாண்டிங் போஸ்டர், ஸ்லீப்பிங் போஸ்டர், இந்த மூணு நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த 3 நிலைகளும் ஒருவர் தவறாக உட்கார்ந்து, தவறாக படுத்த நிலையிலிருந்து, தவறாக நின்ற நிலையிலிருந்து முதுகுத்தண்டில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அத்தனை உபாதைகளையும் இந்த பயிற்சி சிறிது சிறிதாக 3 மாதத்திற்குள் முற்றிலுமாக நிவர்த்தி செய்துவிடும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி இது. ஆனால் என்னென்னா இந்த முன்புறமாக குனிதல் அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ இவங்க தொடர்ந்து பயிற்சி செய்கிறதுனால அவங்களால ரொம்ப இலகுவாக முன்புறமாக குனிய முடிகிறது. அதனால தான் சொன்னேன் இன்றைக்கே உங்களால் தரையை தொட முடியாது, நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, 3 மாதம், 6 மாதம், 1 வருடம் கூட டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் தினசரி பயிற்சி செய்து 1 வருடம் முடிந்த நிலையில் உங்களால் இது போன்று இலகுவாக முன்புறமாக சாய்ந்து நெற்றியால் தரையை தொட முடிந்தால் நீங்கள் இந்த பயிற்சியின் முழு பலனையும் பெற்றுவிடலாம். மீண்டும் ஒரு பயிற்சியுடன் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்மளுடைய உயிருக்கு உடல் முக்கியம், உடலுக்கு உணவு ரொம்பவே முக்கியங்க. அதுலேயும் வித்தியாசமான உணவு வகைகளை ரொம்ப ஆரோக்கியமாக சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேறு இருக்கவா முடியும். அப்படி ஒரு சந்தோஷமான செய்தி தான் உங்களுக்கு காத்துட்ருக்கு.
ஐபிசியில் வந்து தோஃபுன்னு சொல்லுவோம், அதாவது சோயா பன்னீர் கூட வெஜிடபிள் சேர்த்து ஒரு டிஷ் பண்ண போகிறோம். சோயா பன்னீர் வெஜிடபிளுக்குரிய தேவையான பொருட்களை நான் இப்போ சொல்கிறேன். சோயா பன்னீர் 40 கிராம், கேரட் 30 கிராம், பீன்ஸ் 30 கிராம், காலிஃப்ளவர் ஒரு 30 கிராம், பூண்டு ஒரு 10 கிராம், வெங்காயம் ஒரு 20 கிராம், தக்காளி ஒரு 20 கிராம், வெங்காயத்தாள் ஒரு 20 கிராம், பச்சை மிளகாய் 20 கிராம், கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு 20 கிராம், பேபிகார்ன் அது ஒரு 20 கிராம், மசாலான்னு பார்த்தீங்கன்னா அதில் அஜினமோட்டோ 5 கிராம், சால்ட்டு தேவையான அளவு, சர்க்கரை 5 கிராம், பெப்பர் பவுடர் 5 கிராம், எண்ணெய் 30 ml, சோயா சாஸ் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், சில்லி பேஸ்ட் 10 கிராம் சேர்த்துக்கலாம். அது இது இந்த டொமேட்டோ சாஸ் கூட நமக்கு ஸ்வீட்டாக வேணும்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக சேர்த்து அதிகமாக சேர்த்துக்கலாம். நார்மலாக அது ஒரு 10 கிராம். இப்போ நான் தண்ணியை ஊற்றுறேன். இது தேவையான அளவு தான். இதில் இந்த தண்ணி பாயில் ஆகும்போது சால்ட்டும் சர்க்கரையும் சேர்த்தாவே உங்களுக்கு அந்த கலர் போகாது. காய்கறிலாம் போட்டு பாயில் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் உப்பும் சர்க்கரையும் சேர்த்துருக்கோம். கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் எடுத்து சும்மா அப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்க. ப்ரெஸ் பண்ணலாமா? அப்படியே அங்கேயே வச்சு. இப்போ இந்த பீன் காய்கறி வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாமா? இதே இப்போ வடிகட்டினுங்களா? ஓகே. இன்னும் இந்த கலரை நம்ம ரிட்டர்ன் பண்ணோம், இந்த நல்ல கலராகனா கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி அந்த உடனே அந்த சூடை நம்ம தணிச்சிடணும். சூடை தணிச்சிட்டோன்னா நம்ம அந்த கலர் அப்படியே அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். ஓகே. இப்போ நம்ம இந்த வெஜிடபிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம கொஞ்சம் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுக்கணும். ஒரு 2 ஸ்பூனு ஆயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எள்ளு போட போகிறோம். நறுக்கிய பூண்டு கொஞ்சம், சின்னதாக கட் பண்ணது ஒரு பாதி வெங்காயம், இந்த மாதிரி பொடியாக அரைஞ்சது பச்சை மிளகாய். இந்த ஸ்டாக் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க, காய்கறிலாம் வேக வச்ச தண்ணி. ஆமாம். வெஜிடபிள் பாயில் பண்ண வச்ச தண்ணி. ஓகே. அதில் நம்ம போட்டுக்கோ. தண்ணி மட்டும்தான் இப்போ நம்ம? ஆமாம், தண்ணி மட்டும்தான் போடணும். அஜினோமோட்டோ ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அதனால் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, பேப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சில்லி பேஸ்ட் கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன் கூட கம்மியாக போட்டால் போதும். ஃபியூ ஒரு 2-3 ட்ராப் வினிகர், சோயா சாஸ் 2-3, டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். மசாலாவும் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த காய்கறி போடுறதுக்கு முன்னாக நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் நம்ம திக் பண்ணோம். இது கொஞ்சம் நேரத்தில் அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் கீழே போய் மேலே தண்ணி வந்துடும். நம்ம என்ன பண்ண, திரும்பவும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் கொதிச்ச உடனே அது வெந்துடும், அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து வெந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாயில் பண்ண அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறோம். கடைசியாக நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டு நம்ம இறக்கிடலாம். அதாவது இந்த வெங்காயத்தாள் போட்டு நம்ம இறக்கிறோம். கொஞ்சம் வெங்காயத்தாள் போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிடுறோம். வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி இல்லத்தின் செல்வங்கள். நம்மள செல்லமா வளர்த்தாலும் நம்ம வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் பத்தி தெரிஞ்சுக்கிறது சுவாரஸ்யமான விஷயம்தான். அந்த வகையில டாக்டர் விஜயபாரதி அவர்கள் செல்ல பிராணிகள் பத்தி நமக்கு சொல்ல இருக்காங்க, வாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நேயர்களே, இன்றைய இல்லத்தின் செல்வங்கள் நிகழ்ச்சியில் வெளிநாட்டு நாயினமான புல்டாக்
என்ற நாயை பற்றி பார்ப்போம். இந்த நாயினமானது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட் அண்ட் ப்ராட் மசிலை கொண்டது. பார்த்திங்கன்னா அதனுடைய ஜாஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக அதை டீத்தை கவர் பண்ணி இருக்கும். இது ஐஸு இயர்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இயர்லேருந்து ஐஸ் நிறைய மித்த நாய்களை கம்பேர் பண்ணும்போது ஐஸ் வந்து ரொம்பவே தள்ளி விலகி இருக்கும். அந்த ஸ்கல்லுக்கு கீழே ஐபால் வந்து அழகாக இதாக இருக்கும், அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த புல்டாகில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து எந்த மாதிரி விதைகள்னா இது வந்து ரொம்ப ஒரு அமைதியான டாக் தான். ரொம்ப நம்ம இது வந்து அக்ரஸிவ்னா சொல்ல முடியாது, வேறு வாட்ச் பர்பஸ் அதுக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. பட் வெரி ஃப்ரெண்ட்லியாக வந்து சில்ட்ரன்ஸோட விளையாடக்கூடிய வீட்டில் வளர்க்கக்கூடிய டாக் தான். பட் அப்பார்ட்மெண்ட்லாம் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, பண்ணுறதில்லை. என்னென்னா இந்த சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேட்ஸும் வச்சுருப்பாங்க, டாக்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புல்டாக் மாதிரி நாய்கள் இருக்கிற இடத்துல வந்து கேட்ஸும் நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். என்ன கேட்ஸும் டாக்ஸும் இருக்கும்போது என்ன நம்ம மெரிசாக பார்க்கணும்னா, அந்த கேட்ஸ் வளர்க்கும் போது அந்த கேட்ஸுடைய ட்ராப்பிங்ஸ் அதனுடைய ஃபீக்கல் மெட்டீரியல் வந்து நம்ம உடனே வந்து க்ளவுஸ் போட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கேட்டுடைய மோஷனில் வந்து சில நோய்கள் வந்து பரவும். அந்த நோய்கள் வந்து மனுஷங்களுக்குமே வரக்கூடியது. அதை அந்த நோய் டாக்ஸோபிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய நோய், அதை வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராப்பிங்ஸை வந்து கரெக்டாக வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். ஸோ இந்த புல்டாகில் வந்துட்டு வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வளர்க்கும் போது என்னென்ன ப்ராப்ளம் வரும், எல்லா டாகுகளுக்குமே ஒரு சில குறைபாடுகள் இருக்கிற மாதிரி இந்த டாகுக்கு பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி, ஹார்ட் ப்ராப்ளம் வர வாய்ப்புண்டு. இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு இது. சில டாகுகளில் பார்த்திங்கன்னா டெர்மடைட்டிஸ், அட்ராபிக் டெர்மடைட்டிஸ் வர வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக என்ன ரீசனுக்காக வந்திருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த டாக்டர் அணுகி நம்ம வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த புல்டாகில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அது வந்து அதனுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 36 சென்டிமீட்டர் தான் ஹைட்டு, அண்டு வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 20-22 கிலோ தான் அடல்ட் வெயிட்டு. ஸோ இந்த டாகுகளில் வந்து ப்ரெக்னன்சி ஆகிட்டா வந்து நீங்கள் வந்து பெட்டர் வந்து நீங்கள் நார்மல் டெலிவரிக்கு போகிறதுக்கு பதிலாக வந்து சிசேரியனில் பண்ணிட்டீங்கன்னா பப்பிகளுக்கு சேஃபு, பெரிய டாகுகளுக்கும் சேஃபு. ஸோ இந்த மாதிரி ஃபாரினில் டாகுகள் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வரும்போது வந்து அதனுடைய எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடுப்பூசியும் வந்து 3 வருஷத்துக்கு முறை தான் போடுறாங்க. ஏன்னா இங்கே வந்து இந்த நோய்களுடைய ப்ரிவலன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இங்கே வந்து சில டிசீஸ் வந்து எண்டமிக்காக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்வோ, டிஸ்டம்பர்லாம் எண்டமிக்காக இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் போடுறோம். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி நாய் இனங்களுக்கு வந்து தடுப்பூசியை வந்து ப்ராப்பராக போடுறோம். ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் இந்த நாய் இனங்கள்லாம் இம்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வராங்க, இதெல்லாம் ரொம்ப விலை கொடுத்து தான் வாங்குவாங்க பெட் பேரண்ட்ஸு. அப்படி இருக்கும்போது வந்து தடுப்பூசியை வந்து அந்தந்த டயத்தில் போடலைன்னா அந்த நோய்கள் வந்துட்டு அதுகளை கொஞ்சம் காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஒன்ஸு அப்படியே காப்பாற்றினாலும் இதனுடைய இம்யூனிட்டிலாம் கொஞ்சம் நம்ம மறுபடியும் நிறைய நல்ல ஃபுட்டு கொடுத்து இது பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரி ஃபுட்டுகள் இந்த ஃபாரின் டாக்குகள் கொடுக்கலாம்னா, ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து நம்ம வீட்டு ஃபுட்டை காட்டில் வந்து கமர்ஷியலாகவே ஒரு பேலன்ஸ்டு டயட்டாகவே இருக்குது. ஸ்மால் ப்ரீட், மீடியம் ப்ரீட், லார்ஜ் ப்ரீடுங்கிறதே வந்து ஒவ்வொரு வெரைட்டிக்கும் டிஃப்ரெண்ட் டைப்பான ஃபுட்டு இருக்குது. அதுக்கேற்றாப்பில் நம்ம வந்து இப்போ இதுக்கு வந்து ஒரு மீடியம் ப்ரீட்னு எடுத்துக்கலாம். மீடியம் ப்ரீட்னு எடுத்துக்கிட்டு அதுக்குரிய ஃபுட்டுகள் எடுத்து பப்பினா பப்பி டயட், அடல்ட்டுனா அடல்ட் டயட் வாங்கி எடுத்து கொடுத்துக்கலாம். சில டாக்குகளுக்கு பார்த்திங்கன்னா வந்து 10 வயசுக்கு மேலே போயிட்டால் வந்துட்டு இந்த ஹிப் ப்ராப்ளம்லாம் வரதுனால அடிஷனலாக வந்து இந்த குளுக்கோஸ் அமைன் கான்ட்ராண்டின் சல்பேட்லாம் அடிஷனலாக சேர்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து சீனியர் டயட்னே வருது அந்த மாதிரி 10 வயசுக்கு மேலே உள்ள டாகுகளுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த 10 வயசுக்கு மேலே போகும்போது சீனியர் டயட் நார்மலாகவே வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வர வாய்ப்பு உண்டு. ஆப்ரேஷன் பண்ணாத டாகுகளுக்கு, ஃபேமிலி பிளானிங் பண்ணாத டாகுகளுக்கு பயோமெட்ரா வர வாய்ப்பு உண்டு. பயோமெட்ரானா யூட்ரஸ் பாதிப்பு, யூட்ரஸ் பாதிப்பு வர வாய்ப்பு உண்டு. இல்லை மெமரி ட்யூமர், மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக கிராஸ் பண்ணலை, இல்லை கிராஸ் பண்ண பிறகு நீங்கள் வந்து வித்தின் 3-4 இயர்ஸில் நீங்கள் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணி விட்டால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து தடுத்துக்கலாம். வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக நம் விருந்தினர் பக்கத்துக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற மிகச்சிறந்த எழுத்தாளரான இமயம் அவர்கள் வந்திருக்காரு, வாங்க அவர்கிட்ட பேசலாம். பொதிகையிலிருந்து வணக்கம். நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மொழி அறிவு அப்படின்னு புரிஞ்சு வச்சுட்டுருக்கவங்கக்கிட்ட மொழி என்பது மிகப்பெரிய திறன். இன்றைக்கி உலகத்தை தொடர்பு கொள்ளக்கூடியதற்கு, மனித வாழ்க்கையை சரியாக படம் பிடிப்பதற்கான மிகச்சிறந்த திறன் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். ஆமாம், தமிழ் எழுத்துக்கள் உலகம் முழுக்க பரவிக்கொண்டிருக்கின்றது. அப்படி அந்த எழுத்தை திறனாக மட்டும் இல்லாமல் தமிழ் சமூகத்திற்கான ஒரு ஆளுமையாக, ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியவர் இன்று நம் விருந்தினராக இணைந்திருக்கின்றார், எழுத்தாளர் திரு இமயம் அவர்கள்.
அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, 2020 சாகித்ய அகாதமி விருது செல்லாத பணம் அப்படின்ற கூடிய உங்களுடைய அந்த படைப்புக்கு ஒரு எங்களை மாதிரி இயல்பாக இந்த கடந்த சில நாட்களில் படிப்பதற்கோ இல்லை எழுத்துலகத்திற்கு உலாவதற்கோ பெரிய வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு சில விஷயங்கள் நாங்கள் கேள்விப்படுறோம். ஒன்று, இயல்பிலேயே சமூகத்தில் வந்து காதலை ஏற்றுக்கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்குமான அந்த அடிப்படை, பெண்களுடைய நிஜமான நிலைமை இதுதான் நிகழ்நிலைமையாக இருக்கின்றது, அவர்கள் மேலே செலுத்தக்கூடிய அதீதமான வன்முறை, இந்த மாதிரி இயல்பான விஷயங்களை படம் பிடிக்கக்கூடிய செல்லாத பணம் அப்படின்றத நாவல் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அதை தாண்டி உங்களுடைய உலக அங்கீகாரம் எங்களுக்கு தெரிந்தது தான். இந்த நாவல் இந்த ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதை எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சூழல் உங்களுக்கு எப்படி அமைஞ்சதுயா? இல்லை, இப்போது செல்லாத பணம் 2020 சாகித்ய அகாடமி விருது வாங்கினதால தான் என்னுடைய எழுத்து பாப்புலர் ஆச்சு அப்படின்றத வந்து ஏற்க முடியாது. நான் வந்து என்னுடைய முதல் நாவல் 1994 கோவேறு கழுதைகள் அப்படின்னு ஒரு நாவல் வந்துச்சு. அதனுடைய 25வது ஆண்டு ஸ்பெஷல் எடிஷன் கடந்த ஆண்டு வெளியிட்டுறாங்க. அதனுடைய கன்னட மொழிபெயர்ப்புக்கு, அதனுடைய மலையாள மொழிபெயர்ப்பு இருக்குது, அதனுடைய இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு இருக்குது. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில், சிக்காகோ யூனிவர்சிட்டியில் அது சிலபஸாக இருக்குது. சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் பல நாடுகள் அது பாடமாக இருக்குது. ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி நாடுகளில் நான் இதுவரைக்கும் வந்து 6 6 சிறுகதை தொகுப்பு பெத்தவன் என்ற ஒரு நெடுங்கதை இருக்கேன். ஸோ இது ஒரு 94 என்னுடைய முதல் நாவலேருந்து இன்றைக்கி நான் கடைசியாக எதுனா வாழ்க வாழ்க வரைக்கும் மொத்தம் 13 புத்தகம். 94 எனக்கு ஏன் சாகித்ய அகாடமி கொடுக்கல, கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அசைட் பத்திரிகையில் எல்லா பத்திரிகையும் இந்தியாவுடைய அன்றைக்கி வந்த இந்தியாவுடைய எல்லாத்துலேயும் அப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு குரல் இருந்துச்சு இந்த நாவலுக்கு வந்து விருது கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னது வந்து எனக்கு வயசு 24 தான் ஆகுது, அதனால் அவருக்கு பின்னாடி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது நேரடியாக எனக்கு தெரியும். இந்த என்னுடைய எழுத்து வாழ்க்கை, நான் ஆக்சுவலி 1984 நான் நாவல் எழுதினேன். நான் என்னுடைய கல்லூரி ஆண்டு முதல் ஆண்டில் எழுதப்பட்ட நாவல் தான் அந்த கோவேறு கழுதைகள். அதிலிருந்து 13 நாவல் தான் நான் இருக்கேன். இந்த எழுத்து வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டது அல்லது என் எழுத்தின் மூலமாக சமூகத்துக்கு சொல்ல விரும்புவது அப்படிங்கிறது என்னென்னா, காலத்தை எழுதுவது, வாழிடத்தை எழுதுவது, வாழ்க்கை முறை எழுதுவது, இதுதான் இலக்கியம்ங்கிறது, இதுதான் வரலாறுங்கிறது, இதுதான் பொருளாதாரங்கிறது, இதுதான் அரசியலுங்கிறது. இப்போ நீங்கள் வந்து அரசியலை தனியாக படிப்பீங்க, பொருளாதாரத்தை தனியாக படிப்பீங்க, வரலாற்றை தனியாக படிப்பீங்க, நிலவியலை தனியாக படிப்பீங்க. ஆனால் ஒரு நாவலை படித்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றா படித்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த நாவலுக்குள்ளே நிலவியல் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், வரலாறு இருக்கும், எல்லாம் சேர்ந்து தான் இலக்கியம். அப்போ இங்கே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், நீ இல்லைனா நான் இல்லை, நான் இல்லைனா நீ இல்லை அப்படின்னு சொல்லி காதலிக்கக்கூடியவங்க திருமணமான பிறகு ஏன் கொளுத்திக்கிறாங்க அல்லது ஏன் கொளுத்தப்படுறாங்க? சரி, இது இன்றைக்கி மட்டும்தான் இருந்திருக்கா அப்படின்னா, சமூக காலம் தொட்டு எல்லா காலத்துலேயும் இந்த வன்முறை இருக்குது. தீ வைத்து கொளுத்துறது, தானே தீ வச்சு கொளுத்திக்கிறது, குறிப்பாக நம்ம இந்தியாவில் ரொம்ப அதிகம். இப்போ அமெரிக்காவிலையோ வேறு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. ஆக்சுவலி நீங்கள் தீ வச்சு கொளுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக கேள்விப்படுறாங்க, தானே தீ வச்சுக்கிறது. அப்போ இந்த மனித உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள், குறிப்பாக கணவன் மனைவி கடையில் ஆண் பெண் உறவு கொடுக்கக்கூடிய முரண்பாடுகள், எங்கே அந்த முரண்பாடு, ஏன் அவங்களால அன்பாக இருக்க முடியல அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எழுதப்பட்டு தான் செல்லாத பணம் ஆகும். இந்த உலகமே வந்து பணத்துக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்கள் வாழ்கிறது, நான் வாழ்கிறது, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதனும் தேடக்கூடிய ஒரே ஒரு பொருள் பணம். பணம் ஆனால் அந்த பணம் ஒரு கட்டத்தில் செல்லாது. நீங்கள் 100,000,000,000 வச்சுருங்க, 500,000,000,000 வச்சுருங்க, எல்லோரும் செத்து தானே போகணும், அந்த பணம் ஒரு புள்ளியில் வந்து செல்லாது. இந்த நாவலை வந்தப்போ எல்லோரும் வந்து டிமானிட்டைசேஷன் நினச்சிக்கிட்டாங்க. அது ஆக்சுவலி டிமானிட்டைசேஷன் கிடையாது. நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக எதை கருதுறீங்களோ அந்த லட்சியம் ஒரு இடத்துல ஒன்றுமே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக எழுதப்பட்டு தான் செல்லாத பணம் நாவல். அது முழுக்க முழுக்க எதற்கும் பயன்படாத ஒரு சேமிப்பாக பணம் ஒரு காலத்தில், அது ஒரு காகிதம். காகிதம். இப்போது இந்த நீங்கள் சொன்ன இந்த நிலவியலாகட்டும், அரசியலாகட்டும், பொருளாதாரமாகட்டும், நேரடியாக வந்து படிப்பதற்கு பதிலாக இந்த புதினத்துலேருந்து நாவல்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்போது அதுவும் வந்து ஒரு நல்ல விளைவை வந்து சமூகத்தில் ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கும்பொழுது, உதாரணத்துக்கு உங்களுக்கு 2010 வந்து தமிழ்த்தென்றல் தெரிவிக்க அவர் தமிழ்நாட்டு அரசால் கொடுக்கப்படுது. அதற்கு முன்பே அந்த விருதை விட ஒரு அடிப்படையான ஒரு நேரடி தாக்கம் உங்களுடைய எழுத்துக்கு பிறகு, கோவேறு கழுதைகள் எழுத்துக்கு பிறகு நேரடியாக சலவை தொழிலாளிகளுக்கான ஒரு நல வாரியம் ஏற்படுத்தும்ன்ற குரல் எழுந்து அதன் மூலமாக உங்களுடைய நேரடி தாக்கத்தினால ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது எப்படி? தமிழ்நாட்டு அரசு கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது நிகழ்ந்த நிகழ்வுக்கு உங்களுடைய நேரடி ஈடுபாடு எப்படி இருந்தது? இல்லை, புதிரை வண்ணார்
அப்படிங்கிற ஒரு சமூகம் வந்து காலங்காலத்தில் இருந்துகிட்டே இருக்குது. அதை பற்றின சின்ன சின்ன ஆவணங்கள் மட்டும்தான் இருக்குது, தகவல்கள். நான் தான் முத முதலாக வந்து கோவேறு கதைங்கிற ஒரு நாவலை நான் எழுதுகிறேன். அந்த நாவல் வந்து ரொம்ப தமிழ் இலக்கிய அளவில் ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டது. என்ன சொல்ல போனால், அந்த நாவலுக்கு இணையான வேறு ஒரு நாவல் இந்த 100 ஆண்டில் இல்லை அப்படின்னு சுந்தரராமசாமி சொல்லியிருக்காங்க. கோவேறு கதைகளுக்கு இணையான நாவல் கடந்த 100 ஆண்டில் இல்லை. அப்போ அந்த ஒரு வெகுஜன பரப்புக்கு போகும்போது இலக்கியவாதிகளால் சிந்தனையாளர்களால் விமர்சனங்கள் அது போற்றப்படும் போது தமிழ்நாடு அரசினுடைய கவனத்துக்கு போகுது. அப்போ இங்கே வந்து உண்மையிலே இப்படி ஒரு சமூகம் இருக்குது, ஒரு வஞ்சிக்கப்பட்ட சமூகமாக, ஒடுக்கப்படுகிற ஒரு சமூகமாக, எல்லா சமூகத்திற்கும் கீழான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்குது. அப்போது வந்து இதுக்கு என்ன அப்ளிப் பண்ணுறதுன்னு அப்படிங்கும்போது, அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ரவிக்குமார் என்ன பண்ணுற, முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நாவல் வந்திருக்கு, இந்த நாவல் வந்து ஒரு சமூகத்தினுடைய உண்மை வாழ்க்கை அது பிரதிபலிக்குது, அதற்காக நீங்கள் எதாவது செய்யணும்னு அவர் கேட்டப்போ என்ன செய்யணும்னு அவர் கேட்குறாங்க, அவங்கள ஒரு உறுப்பினராக்கி அவங்களுடைய வாழ்வு மேம்படுவதற்கு எதாவது வழிவகை செய்யும்போது புதிரை நல வண்ணார் வாரியம் அப்படின்னு ஒன்று கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு நாவல் ஒரு சட்டத்தை கொண்டு வரும், பல லட்சக்கான மக்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சிறந்த உதாரணமானது கோவேறு கதைகள். அதற்கு புதிரை நில வண்ணார வாரியம் ஆரம்பித்த அந்த அரசும் அதுக்கு ஒரு காரணம். நான் படித்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் இந்த கோவேரி கழுதுகளில் வரக்கூடிய ஆரோக்கியம் அப்படிங்கிற அந்த அம்மாவுடைய கேரக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் செல்லாத பணத்தில் வரக்கூடிய அந்த அம்மாவுடைய கேரக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாக்யம் கொடுத்த புகாரில் ஒரு அம்மையாரோடைய கதையை படித்தேன், அதே மாதிரி எழுத்துக்காரனில் ஒரு அம்மையார், இவங்க எல்லாமே இன்னொன்று வந்து பூங்கோதை அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க, பெண்களாக இருக்கிறாங்க. பெண்கள் அதீதமான உணர்ச்சிகளை அடக்கி வைக்க பழகிட்டாங்களா, அது வந்து திடீர்னு வெளிப்படும்போது ஒரு அழுகையாகவும் அதிகமான ஒரு என்ன சொல்கிற பேச்சாக மட்டும்தான் வெளிப்படுமா? என்னுடைய கதையில் வரக்கூடியவங்க எல்லாருமே வந்து ரொம்ப எளிய மனிதர்கள். கோவேறு கதையில் வரக்கூடிய ஆரோக்கியம், ஆறுமுக நாவலில் வரக்கூடிய தனபாக்கியம், செடலில் வரக்கூடிய செடல், எங்கதையில் வரக்கூடிய கமலா, செல்லாத பணத்தில் வரக்கூடிய ரேவதி, இவர்கள் எல்லாமே ரொம்ப மெத்த படித்தவங்க கிடையாது, ரொம்ப நாகரிகமான வாழ்க்கை வருவாங்க. அன்னாட கூலிகள், அன்னாட கூலிகள் அவங்களுடைய துயரத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவங்க இருக்கிற ஒரே வடிவம் மொழி வந்து கண்ணீர் தான். இப்போ நம்ம வந்து இப்போ சலசலன்னு பேசிட்டே இருக்காத, உளராத, ஒப்பாரி வைக்காத அப்படின்னு சொல்கிறோம்ல, பிற மனிதன் சொல்லக்கூடிய துயரத்தை கேட்பதற்கு உங்களுக்கு காது இல்லைன்னு அர்த்தம், இல்லை அவனுடைய துயரத்தை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கண் இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய கதாபாத்திரங்கள் எல்லாமே பெண்களாக அதிகமாக பெண்களாக இருக்கிறாங்க, அவங்க பெண்களை வந்து அதிகமாக பேசுகிறாங்க. நம்ம வீட்லேயே பார்க்கலாம், நம்ம அப்பா அம்மா அப்பாவோட அம்மா அதிகமாக பேசிகிட்டே இருக்கும். நம்ம நினைப்போம் எல்லாம் பெண்கள் வந்து ரொம்ப வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்னா, ஆனால் குடும்பத்தில் அதிகமான டாமினேஷன் பண்ணுறது நம்முடைய அம்மாவாக இருக்கும், அதிகமாக பேசுவாங்க, அது குறை கிடையாது, அது அன்பின் வெளிப்பாடாக தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் சாப்பிட்டியான்னு அவங்க 100 முறை கேட்பாங்க, உங்கள் குழந்தை சாப்பிட்டுச்சான்னு கேட்டே இருப்பாங்க, இது வந்து அவங்க அன்பாக இருக்காங்க அவ்வளோதான். இதை வந்து புலம்பலனோ எரிச்சல் படுத்துகிற விஷயம்னு நான் நினைக்கல, அவங்க வந்து துயரத்தை அன்பை காதலை வெளிப்படுத்துக்கு அவங்களுக்கு கண்ணீர் தான் தேவைப்படுது, புரியுதுங்களா? மனித இனம் கண்டுபிடிச்சதுலேயே வந்து உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு மௌனம் மிக முக்கியமான வடிவம்னு சொல்கிறாங்க, அதை விட சிறந்த வடிவம் வந்து கண்ணீர் தான், அதை விட கொஞ்சம் மேலான வடிவம் வந்து பேச்சு. ஸோ அதை வந்து நான் ஒரு குற்றமாக கருதில்லை, அதை என்னுடைய எழுத்தினுடைய வலிமையாக நான் கருதுகிறேன். இந்த ஒரு நெடுங்கதை பெத்தவன் அப்படின்ற நெடுங்கதை பற்றியும் படிக்கும்பொழுதும், அதுக்கப்புறம் மற்ற கதைகள் படிக்கும்பொழுதும், சாவுச்சோர் அப்படின்ற கதையை பற்றி படிக்கும்பொழுதும், நிஜமாகவே நீங்கள் ஒவ்வொரு கதையிலுமே நேரடியாக அனுபவப்பட்ட விஷயங்களை எடுத்து அதை வந்து நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையை அப்படியே கொடுக்குறீங்க, இல்லை இப்படி சொல்லலாம், உங்கள் எழுத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை வெளிப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சம்பவங்கள் உங்களை பாதித்து அது உங்களுக்கு கண்ணீர் வர வச்சதுக்கு அப்புறமா அது ஒரு நாவலாக மாறுகின்றதா? நிச்சயமா பார்க்காத, நான் வந்து கற்பனை கதையை எழுதே கிடையாது, நான் சந்தித்தது, நான் பார்த்தது, நான் வாழ்ந்தது, நான் கேட்டது தான் என் எழுத்து. குறிப்பாக உலகத்தில் இருக்க எல்லா எழுத்தாளர்களுமே தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றி தான் எழுதிட்டே இருக்கான், இதான் உண்மை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது என்னுடைய குடும்ப வாழ்க்கை, அல்லது என்னுடைய தெருவில் வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை, அல்லது என்னுடைய ஊரில் வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை தான் நான் எல்லோரும் எழுதிட்டுருக்கேன். அப்போ நான் என்னுடைய கோபர் கதையில் வந்தக்கூடிய ஆரோக்கியம் எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு பெண் தான். அதே மாதிரி என்னுடைய செடல் நாவலில் வரக்கூடிய செடல் வந்து அவங்க தேவதாசி முறையில் உள்ளவங்க, பொட்டு கட்டினவங்க, அதாவது கிராம தெய்வங்களுக்கு பொட்டு கட்டி விடப்பட்ட ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை தான் செடல். ஆரோக்கியங்கிறது கோவேறு கதையில் வரக்கூடிய ஆரோக்கியம் வந்து தெரு தெருவாக துணி எடுத்து வெளுத்து வாழக்கூடிய ஒரு பெண்ணுடைய கதை. ஆறுமுகத்தில் வரக்கூடிய தனபாக்கியம் வந்து பாண்டிச்சேரியில் வாழக்கூடிய ஒரு பாலியல் தொழிலாளி. இன்றைக்கி ரொம்ப மாடர்ன் சொசைட்டி ஆகிட்டீங்க, பெண்கள் எல்லாமே எல்லாம் ஆகிட்டீங்க, வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, இன்றைக்கி இராணுவத்தில் போயிட்டாங்க, ஃப்ளைட்டு ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, ட்ரைவ் ஓட்டுறாங்க, ஆனால் நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு அவங்களுடைய ஏடிஎம் பின் நம்பரே தெரியாது,
அவங்களோட ஏடிஎம் பூரா அவங்க ஹஸ்பண்ட் தான் வச்சுருப்பார். பழைய காலத்தில் வேலை பார்க்கும்போது என்னென்னா சம்பளம் கொடுப்பாங்க அந்த டீச்சர்ஸுக்கெல்லாம். அப்போ அந்த மத்தியானம் சோத்துட்ட போல எல்லாம் கழுவி கழுவி காய வச்சு அந்த சம்பளத்தை வச்சு எடுத்துகிட்டு போகும்போது வீட்டில் போகும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக போவாங்க. எடுத்துகிட்டு போய் அங்கே தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் எடுத்து போகக்கூடிய அந்த அரை நாள் அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் அந்த மகிழ்ச்சி கூட கிடையாது உங்கள் ஏடிஎம் வந்த பிறகு, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்த பிறகு. ஏன்னா அவங்க பையனோ புருஷனோ யாரோ போய் ஏடிஎம்மில் எடுத்துகிட்டே போகிறாங்க. பல அரசு ஊழியர்களுக்கு இன்றைக்கி அவங்களுடைய பின் நம்பரே தெரியாது, இப்படி தான் இருக்காங்க. அப்போ எந்த வளர்ச்சி? அப்போது ஒரு பெண் வந்து இன்றைக்கி வேலைக்கு போட்டாங்க ரொம்ப இதாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஒரு பொம்பளை வந்து வீட்டை விட்டு வாசலில் அடி வச்சதுலேருந்து ஒரு ஆஃபீஸ் வந்து திருப்பி அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே இந்த சமூகம் எத்தனை விதமாக அவங்கள சீண்டிக்கிட்டே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பஸ்ஸில் போகும்போது, ஆட்டோவில் போகும்போது, எங்கே அலுவலகத்தில் எத்தனை விதமான அவமானத்தோடு தான் அந்த அவங்க வந்துட்டு வெளியில் போகிறாங்க இல்லையா? ஒரு நெருக்கடி உண்மையிலே ஒரு அம்மாவை கூப்பிட்டு இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு நீ வீட்டுக்கு போன பிறகு வீட்டுக்கு வர்றது 6 மணி வரைக்கும் உன்னை என்னென்ன விதமாக அந்த சமூகம் துன்புறுத்துச்சுன்னு ஒரு பட்டியல் கிழங்கு ஒரு நாவலே எழுதுவாங்க. இந்த இந்த துயரத்தை வெளிப்படுத்துவது தான் வந்து எங் கதை, அதில் வரக்கூடிய கமலா. ஆக நான் வந்து எழுதக்கூடிய சமூகத்தினுடைய ஒவ்வொரு பகுதி தமிழ் சமூகத்தினுடைய மாதிரி. கோவர்கள் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு முகம், செடல் வந்து தமிழ் சமூகத்தினுடைய இன்னொரு முகம். செடல் அது மாதிரி தான், ஆறுமுகம் அப்படி தான், இது எங்க கதை அப்படி தான். வாழ்க வாழ்க வந்து அரசியல் கதை. தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரே ஒரு நாவல் தான் அரசியல் பற்றி எழுதியிருக்கு, அது வாழ்க வாழ்க தான். அப்போ நீங்கள் தமிழ் சமூகத்தினுடைய வெவ்வேறு மாதிரிகள் அப்படிங்கிறத சொல்ல வந்திருந்தது. என்னுடைய கதைகள் எல்லாமே கற்பனையிலிருந்து எழுதப்பட்டதில்லை, நானாக உருவாக்குனது கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்து தான் இருக்கும், கேட்டதாக இருக்கும், வாழ்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பெத்தவன் கேட்டீங்க இல்லையா, பெத்தவன் வந்து தமிழ் சமூகம் அல்லது இந்திய சமூகம் எவ்வளோ ஜாதிய சமூகமாக இருக்குது, ஜாதி இருக்கும் நிறைந்த சமூகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். நீங்கள் பெத்தவனாக இருக்கட்டும், சாவசோராக இருக்கட்டும், இப்போ ஜாதி மரபு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்கள் நம்முடைய தமிழ் மரபில், இந்திய மரபில், உங்கள் புராண இதிகாச காலத்திலேயே மொட்டை அடிக்க வச்சு விடுங்கிற ஒரு பழக்கம் இருக்குது. தீ குளிக்க வைக்கிறதுங்கிறதுக்கு அல்லது செங்கல் சூழலை இறக்கிறது அப்படிங்கிற ஒரு மரபு இருக்குது. ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை நாகரிகமாக நடத்தாத, அறிவுபூர்வமாக நடத்தாத, கண்ணியமாக நடத்தாத ஒரு கலாச்சாரம் தான் நம்முடைய கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை கேள்வி கேட்குறது தான் என்னுடைய எழுத்து. பெத்தவனில் ஒரு பொண்ணு ஜாதி மறுப்பு கல்யாணம் கட்டிக்க ஆசைப்படும் போது அந்த ஊர் அந்த பொண்ணை எந்த விதமான சித்திரவதை செய்யுதுங்கிறது. சாவுசூரில் ஒரு பொண்ணு ஜாதி மறுப்பு செய்கிறப்போ அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும்போதே அவளுக்கு கரும காரியம் பண்ணுறாங்க, சோறாக்கி போகிறாங்க, கறி சோறு போடுறாங்க. ஆக இதெல்லாமே வந்து ஒரு ஜாதி மேலே வன்மத்தோடையோ கோபத்தோடையோ நான் எழுதலை. தமிழ் சமூகத்தில் இப்படி இருக்குது, இதை நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் இது வந்து 1910 இல்லை, 8ஆம் நூற்றாண்டுலேயே 9ஆம் நூற்றாண்டுலேயே இல்லை, 21ஆம் நூற்றாண்டு இருக்கீங்க, 2021 நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் எல்லோரும் டாக்டர் ஆகிட்டீங்க, எல்லோரும் படிச்சுட்டீங்க, எல்லோரும் வேலைக்கு போகிறீங்க, ஐஏஎஸ் ஆகிட்டா, ஐபிஎஸ் ஆகிட்டா, என்னென்னவும் ஆகிட்டேன். ஆனால் உன்னால் ஜாதி விட்டு மட்டும் இருக்க முடியல, அந்த ஜாதி வன்மத்தை மட்டும் வெளியில் வரல. ஆக நம்முடைய கலாச்சாரம் என்பது என்ன விதமான கலாச்சாரம் அப்படிங்கிற மறுபரிசீலனை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளுக்காக தான் இந்த கதைகள் எழுதப்பட்டிருக்கு. ஐயா, இப்போது நிறைய பேர் இணையத்தமிழ் தமிழ் எழுத்துருக்கள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எழுதும் போதே நேரடியாக வந்து இணையத்தில் இல்லை வந்து எழுத்துருக்கள் அப்படியே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் உங்களை பற்றி ஒரு அயலக தோதில் ஒருத்தர் பேசின அந்த குறிப்பை பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 1984 எழுந்து பக்கம் பக்கமாக எழுதி அதை வந்து பிரசுரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பல முறைகள் இந்த ப்ரூஃப் ரீடிங் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப முறையாக பண்ணுவீங்க அப்படின்னாங்க. தட்டச்சுக்கு போனதுக்கு அப்புறமும் அதை மாற்றுவீங்க அப்படின்னாங்க. இந்த இதை வந்து நீங்கள் ஒரு முறைமையாக இந்த ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்களே, இதை வந்து ஒவ்வொரு புத்தகத்துக்கும் கொண்டு போகும்போது இந்த பழக்கப்படுத்தி கொண்ட அந்த முறை சொல்லுங்கள். இது உங்களுடைய கல்லூரி காலத்துலேருந்து வந்ததுங்க? இல்லை, நான் வந்து நீங்கள் முத முதலாக நான் கதை கையால் தான் எழுதுனா, இன்றைக்கும் கையால் தான் எழுதிட்டுருக்கேன். கையால் எழுதல ஒரு சௌரியம் இருக்கு. என்னென்னா, நீங்கள் இஷ்டப்பட்ட இடத்துல எழுதலாம், இஷ்டப்பட்ட நேரத்தில் எழுதலாம், எந்த நேரத்துலையும் நீங்கள் எழுதலாம். ஆனால் இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணும்போது கம்ப்யூட்டருடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, கதை வந்து கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் அடித்து எழுதலாம், திருத்தி எழுதலாம், விருப்பப்பட்ட நேரத்தில் எழுதலாம். இந்த எல்லா சுதந்திரத்தையும் வந்து கம்ப்யூட்டர் நம்முடைய கையிலேருந்து பிடுங்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் வழக்கமாக வந்து என்னுடைய சிறுகதையாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், 3 முறை நான் கையாலே எழுதுறேன். அப்புறம் நான் டைப் கொடுக்குறேன், ஒரு 7 முறை அது கரெக்ஷன்ஸ் போட்ட பிறகு தான் நான் ஃபைனலாக, இனி இதில் திருத்தறதுக்கு ஒன்றும் இல்லை, மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தையை சேர்க்க முடியாது, ஒரு வார்த்தையை நீக்க முடியாதுங்கிற ஒரு நிலை வரும்போது மட்டும்தான் நான் அச்சீவ் கொடுக்குறேன். பல பேர் நீங்கள் என்ன மாறிடுங்க மாறிடுங்க அது ரொம்ப சௌரியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதுக்கோ இல்லை டைப் ரைட்டில் டைப் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கை எழுத்து வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்குது, எனக்கு ஒரு கால அவகாசத்தை கொடுக்குது. கம்ப்யூட்டர் வந்து எனக்கு கால அவகாசத்தை கொடுக்க மறுக்குது. அதனுடைய இயந்திரத்தினுடைய கட்டுப்பாட்டில் நான் வாழ்கிறேன். ரைட்டர்
அவன் கட்டுப்பாடு இருக்கணும், கதையினுடைய கட்டுப்பாடு இருக்கணும், டைப் மிஷினோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாதுங்கிறது நான் டைப் பண்ணுறதில்ல. நீங்கள் ஒரு பெரிய சமூகத்திற்கான அடையாளத்தை வந்து ஒரு சின்ன குடும்பத்துலேருந்து தொடங்குறீங்க. இப்போது பெண்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து குடும்பத்தில் வந்து அவங்களுடைய அந்த ஆதிக்கம் அன்பால் செலுத்துகிறாங்க அப்படின்னா இது புரியுது. ஆனால் ஆண்கள் ஏன் அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆதரவும் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது, அது கதைகள்லையும் வெளிப்படுதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டியில் என்ன கேள்வி கேட்டாங்க, பெண் அப்படின்னா உனக்கு என்ன ஞாபகத்து வருதுன்னு கேட்டாங்க. நான் சோறுன்னு சொன்னேன், சோறுன்னு சொன்னேன். எனக்கு இப்போல்லாம் நான் எப்போவும் இந்த வார்த்தையை நான் மாற்ற மாட்டேன். ஏன்னா நான் வந்து கருவில் உருவான காலத்திலேருந்து நான் சாப்பிட்டேன்னு கவலைப்படக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து பொம்பளை தான் இருக்குது. அது என்னுடைய அம்மாவாக இருக்கலாம் அல்லது என்னுடைய மனைவியாக இருக்கலாம். ஸோ இந்த சமூகம் வந்து தாய் வழி சமூகம், நம்முடைய சமூகமே தாய் வழி சமூகம் தான். நம்முடைய சாமிகள் எல்லாமே பொம்பளை சாமியாக தான் இருக்கும். அது என்ன நான் கேட்டால் இங்கே பொண்டாட்டி அடிப்போம், அங்கே ஆனால் மாரியம்மாவுக்கு போய் கும்பிடுவான். ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது கட்டுப்பட்ட சமூகம் தான். அதனால் வந்து ரெண்டு பேரும் சமம், ரெண்டு பேரும் இணைஞ்சு வாழணும், ரெண்டு பேரும் அன்பாக வாழணும், வாழக்கூடிய காலம் ரொம்ப குறைவு, அனுசரித்து போங்கிறதான் வாழ்க்கையில் ரொம்ப அவ்வளோதான். இங்கிலீஷில் நெகோசியேஷன் சொல்லுவான், இங்கே அனுசரித்து போ, விட்டு கொடுத்து போங்க. இந்த விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிற ஒரு ஈகோ வரும்போது தான் வன்முறை வருது, குடும்ப வன்முறை வருது. தமிழ் எழுத்து மாணவர்கள் இளைஞர்கள் ரெண்டு பேருமே கேட்குறேன், இளைஞர்கள் குறுக்கிக்கு வரும்போது அவங்களுக்கு வழிகாட்டும் பொழுது இது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க, தமிழ் சமூகத்தினுடைய எழுத்தினுடைய எதிர்காலம்? இலக்கியம் 1970 படித்தவங்களுடைய எண்ணிக்கை விட 2021 அப்படி அதிகமாக இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து சமூக பொருளாதார மேம்பாடு. இன்றைக்கி போக்குவரத்து வசதி கிடையாது, பண வசதி கிடையாது. இன்றைக்கி போக்குவரத்து வசதி ஏற்பட்டிருக்கு, தொழில்நுட்ப வசதி ஏற்பட்டிருக்கு, பண வசதி ஏற்பட்டிருக்கு. இப்போ படிப்பொருள் எண்ணிக்கையும் கூடியிருக்கு. இப்போ படிப்பு என்பது நீங்கள் என்ன படிப்பினுடைய அர்த்தம் என்னென்னா உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறது, நீங்கள் வாழக்கூடிய சமூகத்தை புரிஞ்சுக்கிறது, நீங்கள் வாழக்கூடிய இடத்தை புரிஞ்சுக்கிறது. இந்த மூன்றுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறது தான் கல்வி. அந்த கல்வியை கொடுக்கறது தான் இலக்கியம். இங்கே எங்கே தோற்று போச்சு, நம்முடைய கல்வி சிஸ்டம் எங்கே ஃபெயில்டு ஆயிடுச்சு அப்படின்னு இங்கே பார்க்கணும். 70-ல் 60-ல் வாதியாருக்கும் மாணவனுக்கும் இருந்த உறவு 2020 இருக்கா? இல்லை. 70, 60, 80-ல் வாதியார் வந்து மேலாகவும் மாணவன் வந்து கீழாகவும் இருந்த ஒரு நிலை. ஆனால் இன்றைக்கி மாணவன் மேலாகவும் இருக்கான், ஆசிரியர் கீழாக இருக்கார். என்ன காரணம் கேட்டால் பையன் பணம் கொடுத்து கல்வியை வாங்குகிறான். பணம் கொடுத்து நீங்கள் வாங்கும்போது நீங்கள் பணத்துக்காக தானே வேலை செய்கிறீங்க, தியாகத்துக்காக வேலை செய்யலை. அப்போ அவன் எஜமானாவும் நீங்கள் லேபராகவும் மாறுறீங்க. ஸோ கல்வி வந்து ப்ரைவேட்டைசேஷன் என்றைக்கு வருதோ அன்றைக்கி அது வியாபாரமாகிடுது. வியாபாரமானவருக்கு பையனுடைய கட்டுப்பாட்டுக்கு வாதியார் வந்துடுறார், நீங்கள் என்னை அடிக்கக்கூடாது, என்னை இது பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாதுன்றான். அப்போ ஆசிரியமான ஒரு இடைவெளி கூட கூட உங்களுடைய கல்வி தரத்தினுடைய தன்மை குறையும். நான் வந்து எல்லாத்துக்கும் இது தான் விடிவு, இலக்கியம் தான் விடிவு இல்லை. ஒரு குடும்ப சூழல் மிக முக்கியமானது, அவனுடைய தெரு சூழல் மிக முக்கியமானது, கல்வி சூழல் மிக முக்கியமானது. இந்த மூன்று சூழலையும் ஏற்படுத்தி தர வேண்டியது அரசனுடைய நிலை. இந்த நான்கு நிலையும் ஓரளவுக்கு சரியாக இருக்கான்னு வாட்ச் பண்ணுறது வந்து கல்வி அல்லது ஆசிரியருடைய நிலை. ஸோ இந்த நாலு நிலை எப்போது ஒரு சமச்சீரான ஒரு நிலைக்கு வருதோ அப்போ இந்த தமிழ் சமூகத்தினுடைய கல்வி மேம்படும், அறிவு மேம்படும், மாணவர் சமூகம் மேம்படும், இளைஞர்களும் மேம்படுவார்கள். நிச்சயமாங்க. நீங்கள் இந்த அரசனுடைய முயற்சினால், தமிழ்நாட்டு அரசனுடைய முயற்சினால எப்படி ஒரு நலவாரியம் ஏற்படுதோ அது மாதிரி நேரடியாக மனிதர்கள் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட ஏதான ஒரு அனுபவங்கள் இருக்கா, ஐயா இந்த எழுத்துக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நான் கண்டேன் அப்படின்னு ஒரு ஆணோ பெண்ணோ குடும்பமோ உங்ககிட்ட சொன்ன அனுபவங்கள் கொஞ்சம் பகிர்ந்து? செடல் நாவலை படிச்சுட்டு இந்தியாவிலே தேவதாசி முறையை ஒழிச்ச சட்டத்தை ஒழித்து கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசு. அதன் பின்னாடி வந்து ஒரு 1000 ஆண்டுகால ஒரு மரபை முழுக்க வந்து உடைச்சது வந்து செடல் நாவல். செடல் நாவல் தான் வெளியில் கொண்டு வந்துச்சு. அப்போ அதுக்காகவே பல நாடுகளில் வந்து அதுக்காக ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ தேவதாசி சிஸ்டம்ங்கிறது என்னது? அப்போ ஒரு சமூகத்தை மட்டும் அது பாதிக்கலை, ஒட்டுமொத்த சமூகத்தையும் அது வந்து பாதிச்சிருக்கு. குறிப்பாக வந்து சோழர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த தேவதாசி சிஸ்டம், ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த தேவதாசி சிஸ்டம் 1000 வருஷம் கழிச்சு தான் அது வந்து ரிலீவ் ஆகுது. அதுக்கான ஆவணமாக இருக்கிறது செடல் நாவல் ஒன்று தான். ஸோ அதை வந்து இந்த தேவதாசி சம்பந்தமான ஆராய்ச்சி செஞ்சவங்க எல்லாருமே வந்து அதை என்கிட்ட பேசியிருக்காங்க. அதே மாதிரி பெற்றவன் படிச்சுட்டு பல எழுத்தாளர்கள் குறிப்பாக வந்து சுய விருப்ப திருமணம், நான் வந்து காதல் கல்யாணம்னு சொல்ல மாட்டேன், சுய விருப்ப தேர்வு திருமணம் அதான் நான் உருவாக்குற வார்த்தை. சுய விருப்ப தேர்வு திருமணம் செய்து கொண்ட பெண்கள், பல பெண்கள் பெற்றவன் படிச்சுட்டு நான் எடுத்த முடிவு
தவறுன்னு தான் 90% சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து நான் காதலிச்சிக்கலாம் என்கிட்ட சரின்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா அடுத்த 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கழிஞ்சு போதும். அந்த 40 ஆண்டுகள் அந்த குடும்பம் ஒதுக்கினது, அவங்களுடைய சமூகம் ஒதுக்கினது, அவங்களுடைய ஊர் ஒதுக்கினது, இந்த வேதனை அவங்க அனுபவிக்கிறாங்க. அனுபவிச்சிட்ட பிறகு தன்னுடைய குழந்தைக்கு எந்த சமூகத்தில் வந்து கல்யாணம் கட்டுறது அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்கு உள்ளே வராங்க. அப்போ நீங்கள் சரியாக தவறா, அதுக்காக நான் வந்து காதல் திருமணங்களுக்கு எதிரானவன்னு அர்த்தம் இல்லை, அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன். அதில் 90% நான் வந்து தவறான ஒரு முடிவு எடுத்தேன். அந்த கதையை படிக்கும்போது இது எங்கள் வீட்டில் நடந்த கதை, எங்கள் அப்பா அம்மா நடந்துகிட்ட கதை, இப்படி 100 கணக்கான பேர் அதை சொல்லியிருக்காங்க. அது வந்து தமிழில் மட்டும் பெற்றவன் வந்து 2.75 லட்சம் காப்பி வித்துருக்கு. அது தெலுங்கு யூனிவர்சிட்டியில் பாடமாக இருக்குது, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அதில் 7 இடத்துல நாடகமாக போட்டிருக்கு, ஃப்ரெஞ்சில் இருக்குது, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அதை வந்து இங்கிலீஷில் கொண்டு வந்திருக்கான். அதே மாதிரி சாவுசூர் கதையை படிச்சிட்டும் என்கிட்ட பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க. எங்கதை படித்தவங்களும் வந்து ஒரு 100 கணக்கானவர்கள் வந்து என்கிட்ட நேரடியாக பேசியிருக்காங்க. அவங்களுடைய பேர்களை சொல்ல முடியாது. அப்போ இந்த வீடும் கதைங்கிற ஒரு கதை வந்து ஒரு டீச்சர் சொன்ன கதை தான். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகும்போது சில்லறை எண்ணி டேபிள் வச்சுருவாராம் பஸ்ஸுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக எழுதப்பட்டு தான். இன்னும் ஒன்று, இலக்கியத்தினுடைய அடிப்படையே வந்து உங்களுடைய சிந்தனையில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவது தான். உங்கள் மனசில் சில மாற்றங்கள் ஏற்படுது, நம்ம தப்பு செய்கிறோம் அப்படின்னு உணர வைக்கிறது மட்டும்தான் இது. இலக்கியம்ங்கிறது உங்களை உணர வைக்கிறது. அந்த நீங்கள் உணர்வு அப்படின்னு விஷயம் சொல்லும்பொழுது, முன்னாடியெலாம் ஒரு ஒரு எழுத்து படித்து நான் என்ன உணர்றேன், அது ஆதரவாகவோ இல்லை எதிர்நிலையாகவோ இருக்கேன் அப்படின்னா அதை நேரடியாக பகிர்ந்துக்கிற வாய்ப்பு கடிதங்கள் எழுதுவது. இன்றைக்கி சமூக ஊடகங்கள் வந்து வேறு விதமான திறப்பை கொடுக்கறது. அதிகமாகவே எதிர்வினைகளை மட்டுமே சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. பொதுவாகவே நீங்கள் எதிர்வினைகளை எப்படி கையாளுறீங்க? இப்போ நான் ஒரு நாவல் எழுதுகிறேன், 1000 பேர் படிக்கிறாங்க, 1000 பேரில் 10 பேருக்கு பிடிக்காமல் போகலாம். அந்த 10 பேருக்கு அவங்க திட்டுறாங்க அதை குறை சொல்கிறாங்க, நான் கவலைப்படலை, எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது. இன்னொன்று, இலக்கியம்ங்கிறதே வேறு சார். அதாவது வந்து உங்களுக்கு எதிர்காலத்திற்கான சந்ததிக்கான கல்வியை உருவாக்குறேன் நான். அதில் சின்ன சின்ன குறைகள் சொல்கிறாங்க நான் அது கருதில்லை. இன்னும் ஒன்று, உங்களுடைய பண்பாடு இருக்கு இல்லையா, உங்களுடைய நாகரிகம் இருக்கு இல்லையா, உங்களுடைய கலாச்சாரம் இருக்கு இல்லையா, உங்களுடைய அறிவு இருக்கு இல்லையா, இது எல்லாமே எங்கே இருக்குன்னா இலக்கியத்தில் தான் இருக்குது. உலகத்திலே வந்து தமிழில் தான் நீதி நெறி இலக்கியம் தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கு. நீதி நெறி திருக்குறளே ஒரு விதத்தில் நீதி நெறி இலக்கியத்தில் வரக்கூடிய ஒரு வகை தான் அது. ஆக உலக சமூகத்திற்கு இங்கே ஒரு நீதி நெறி வாழ்க்கை நீதி நெறியை பிறப்பித்த ஒரு கல்வி, அதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய நானும் இந்த தமிழ் சமூகம் மேம்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, அறிவு ரீதியாக மேம்படணும்னு நினைக்கிறேன். நம்முடைய இலக்கியத்தில் தான் வந்து கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து புதைச்சி வச்சுருக்க ஒரு பொக்கிஷம் தான், பெட்டகம் தான் இலக்கியம். நீங்கள் இன்னும் ஒரு 500 வருஷம் கழிச்சு தமிழ் சமூகம் எப்படி இருந்து நீங்கள் அறியறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இலக்கியம் மட்டும்தான். ஆக இன்றைய நவீன உரைநடை இலக்கிய காலமும் இன்னும் ஒரு 500 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இந்த தமிழ் சமூகம் எப்படி இருந்து அறிவதற்கான ஒரே ஒரு கண்ணாடி இலக்கியம் மட்டும்தான். நிச்சயமாக எதிர்காலம் என்பது இன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இன்றைய வாழ்க்கையை நேரடியாக உணர்வு கடத்தல் மட்டும் இல்லை, இலக்கியத்தின் மூலம் நேரடியாக படம் பிடித்து காட்டுவது, இலக்கியமே படிப்பனை ஆகுவது அப்படின்ற நிலையில், படிப்பாவது கல்வியாவது வாழ்க்கையாவது ஆகுது. அந்த முழுமையை வந்து எங்களுக்கு ஒரு அறிமுகமாக இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. எங்களை போன்ற இன்னும் வாசிப்புக்கு ஒரு பெரிய தூண்டுதல் இல்லாத நிறைய பேருக்கும் அது போய் சேர்ந்திருக்கும். வாசிப்பவர்களுக்கு எப்பொழுதுமே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. உங்களோட நேரத்தையும் உங்களுடைய பார்வையும் உங்களோட பகிர்ந்துட்டுறதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் இன்று நம்மோட எழுத்தாளர் திரு எம்ஐஎம் அவர்கள் தன்னுடைய இலக்கிய பாதை, தன்னுடைய இலக்கிய பார்வை மற்றும் வாழ்க்கையினுடைய பல பரிமாணங்களையும் பகிர்ந்து கொண்டார். இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். பொதிகையிலிருந்து வணக்கம். வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்த நிகழ்வுகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுடைய நாட்களை இன்னைக்கு நவரச நாட்களாக மாற்றிருக்குங்கிற நம்பிக்கையோட மீண்டும் நாளைக்கு வணக்கம் பொதிகை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இனி தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள்.